ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி நம்ம காலையில் ரெண்டே ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணினது தான். ரெகுலராக நம்ம வந்து நீட் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பர் டேக்கு மினிமம் 5 மேக்ஸிமம் 7 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி வந்துட்டு காலையிலேருந்து எந்த அப்டேட்டும் வரல, ஒரு ரீசன். ரெண்டாவது, ஆல் இண்டியா கோட்டாக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம ஆன்லைனில் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிகிட்டு இருந்த ஒர்க்கில் பிஸியாக இருந்ததுனால நம்ம ஒர்க்குக்கு நடுவில் வீடியோ போட முடியலை. அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம இப்போ இந்த வீடியோ போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, விஷயத்துக்கு வரலாம். இந்த நியூஸ் அப்டேட்டை நம்ம சேனலில் போட சொல்லி நம்ம ஸ்டூடெண்ட், நம்ம சப்ஸ்கிரைபர், நம்மளுடைய சேனலுக்கான வெல் விஷர், ஓகேங்களா, இந்த நியூஸ் டிவியில் கிடைச்ச அடுத்த செகண்டு நம்மளுக்கு ஷேர் பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம சேனல் சார்பாகவும், எஸ்ஏபி வியூஸ் சேனல் சார்பாகவும், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ் சார்பாகவும், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பேர் சொல்ல விரும்பாத அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், இருந்தாலும் இன்னமும் உறுதிப்படுத்துகிற மாதிரியான செய்தி இது. நாளைக்கு டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கான, எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ஸுக்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. போத்து கவர்மெண்ட் கோட்டா அண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா. தரவரிசை பட்டியல் கடந்த வாரம் வெளியான நிலையில் எம்பிபிஎஸ் கலந்தாய்வு நாளை தொடங்கும். இது வந்து டிஎன் மெடிக்கலுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயே பப்ளிக் நோட்டீஸாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. July 25 முதல் 31 வரை 7 நாட்கள் கலந்தாய்வு, ஓகேங்களா. டேட்டு இன்றைக்கி டேட்டு தான் நான் செக் பண்ணிட்டேன், ஓகேங்களா. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னது, 7.5% எப்பிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது. நான் ஆடியோவோட போட்டேன் அப்படின்னா, டிவியில் இருக்கிற நியூஸ் ஆடியோவோட போட்டோம்னா அந்த வீடியோவுக்கு காப்பிரைட் வந்துடும். அதனால் நான் அதை மட்டும் போடலை, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், என்னோடய வாய்ஸை கொடுக்குறேன், என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரே செகண்டு. இதுதான் அந்த நியூஸு. இப்போ பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் கலந்தாய்வு நாளை தொடக்கம், ஓகேங்களா. எம்பிபிஎஸ் கலந்தாய்வு நாளை தொடக்கம், சரி. சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு என்ன சொல்லியிருக்கிறாங்க, கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நடைபெறும். விசிபிளாகுதுங்களா, சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனையில் நடைபெறும், ஓகேங்களா. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 27 முதல் ஆஃப்லைனில் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருக்கு, சிறப்பு பிரிவினருக்கு. இந்த இடத்துல இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், பேரண்ட்ஸ், அப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரிஸில் வர்ற எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், இவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்ல வர ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து செய்தி மட்டுமே. 27 முதல் தொடங்கும் அப்படின்னா, அதில் எந்த டேட்டில் எந்த கேட்டகரிக்கு, இப்போ ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு எப்போ, 7.5 எப்போ, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எப்போ, எக்ஸ் சர்வீஸ் மேனுடைய குழந்தைகளுக்கு எப்போ, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு எப்போ அப்படிங்கிற ஷெட்யூல் வந்து இந்த நியூஸில் சொல்லலை, ஓகேங்களா. ஏன்னா அதை வந்து நம்ம மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. இது வந்து நம்மளுக்கு எப்போ தெரியும், டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும். ஸோ இந்த நியூஸ் கன்ஃபார்ம், எந்த நியூஸ் கன்ஃபார்ம், 27 தொடங்குது அப்படின்றது டேட் கன்ஃபார்ம், ஜூலை 27 அப்படிங்கிறது ஸ்பெஷல் கேட்டகரிக்கான கவுன்சிலிங் ஆஃப்லைனில் சென்னையில், எங்கே, சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நடைபெறுகிறது அப்படின்றது கன்ஃபார்ம்டு நியூஸ். இதில் பர்டிகுலராக ஷெட்யூல் நம்ம பார்க்கணும், அந்த 27 யாருக்கு நடக்குது, 28 யாருக்கு நடக்குது, 29 யாருக்கு நடக்குது அப்படிங்கிறத
நம்ம டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய நோட்டிஃபிகேஷனை பார்த்தா தான் தெரியும். ஓகேங்களா? அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நான் உங்களுக்கு உடனடியாக அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சரி, இப்போதைக்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு நம்ம கொடுக்குற ஒரு சின்ன தகவல் அல்லது அறிவுரை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்த உடனே நீங்கள் சென்னை கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னவெல்லாம் டிஎன் மெடிக்கலுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போவும் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்போதும் என்னவெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த ஒரிஜினல்ஸ் எல்லாம் எடுத்துக்குங்க. எல்லாத்துலேயுமே 3 செட் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. நீட் அப்ளிகேஷனில் என்னென்ன ஃபோட்டோஸ், எந்த ஃபோட்டோ அதாவது ஒட்டியிருந்தீங்களோ அதே ஃபோட்டோஸு ஒரு மினிமம் ஒரு 10 காப்பி எடுத்துக்குங்க. ஃபர்தராக ஏதாவது தகவல் தெரிஞ்சால் அதையும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அடுத்தது, டேட்டு கிடைச்ச அடுத்த செகண்டு வீட்டிலிருந்தே கூட ஐஆர்சிடிசி அதாவது இந்தியன் ரயில்வேஸினுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு டிக்கெட் போட முடிஞ்சால் போட்டுக்குங்க. தட்கலில் கிடைச்சாலும் போடுங்க. அப்படி இல்லாதவங்க பஸ்ஸில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா டேட்டு இன்னமும் தெரியல. 27ங்கிறது தெரியும். அதில் 27ஆம் தேதி யாருக்கு, 28 யாருக்கு, 29ஆம் தேதி யாருக்கு, இல்லை மூணு கேட்டகரிக்கும் ஒரே நாளில் வைக்கிறாங்களா அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த நாட்களில் இல்லைன்னா அடுத்தடுத்த அப்டேட்டில் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ சொல்ல வந்த விஷயம் இது தான். நீங்கள் சென்னை செல்வதற்கான ஆயத்தங்களை அதாவது அதுக்கான ப்ரிப்பரேஷன் அதுக்கான விஷயங்களில் தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கான அசல் ஒரிஜினல் சான்றிதழ்ஸ் என்னென்ன உண்டோ அது எல்லாத்தையுமே எடுத்து ஒன்று மிஸ் ஆகாமல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோஸு, ஹால் டிக்கெட்டு, அட்மிட் கார்டு, நீட் அப்ளிகேஷன், ஓகேவா? அப்புறம் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண அந்த அக்னாலஜ்மெண்ட்டு, அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் சென்னையில் போய் ஒரிஜினல் வாங்கிட்டு வந்திருப்பீங்க அது. ஓகேவா? இன்னும் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்தர் அப்டேட் வந்தோடனே நம்ம சேனலில் நம்ம வந்து இமிடியட்டாக அப்டேட் பண்ணிடுறோம். ஓகே, இப்போது இன்றைக்கி காலையிலேருந்து இது வரைக்கும் வந்த எனக்கு தெரிஞ்ச செய்தி, எனக்கு தெரிஞ்ச அப்டேட் இது தான். ஃபர்தர் அப்டேட் ஏதாவது தெரிஞ்சால் நம்ம சேனலில் நான் உங்களுக்கு இமிடியட்டாக அப்டேட் பண்ணிடுறேன். கீப் வாட்சிங். மறக்காமல் வீடியோவை பார்க்கும்போது லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி திரும்பவும் இன்னொரு விஷயம், நம்ம சேனலில் கவுன்சிலிங்க்கு ரிலவெண்ட்டாக 1-to-1 ஓகேங்களா, ஃபோன் காலில் இல்லை ஜூம் மீட்டிங்கில் எனக்கு வந்து 1-to-1 கவுன்சிலிங் வேணும், கம்ப்ளீட் கைடன்ஸ் வேணும். ரவுண்ட் 1லிருந்து காலேஜுக்கு போகிற முதல் நாள் வரைக்கும் எனக்கு வந்து கம்ப்ளீட் கைடன்ஸ் வேணும் அப்படின்றவங்களுக்கு நம்ம வந்து பெய்டு சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். ஓகேங்களா? இந்த பெய்டு சர்வீஸ் வேணும் அப்படின்றவங்க நான் கீழே எழுதுகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கீழே இப்போ எழுதிட்டுருக்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன பண்ணணும், பெய்டு சர்வீஸ், ஐ விஷ் டு ஜாயின் பெய்டு சர்வீஸ் அப்படின்ட்டு டைப் பண்ணாலோ இல்லை வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கனாலோ நான் வந்து திரும்ப உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன். யாரும் ஃபோன் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? மற்றபடி பொதுவான கேள்வி கேட்குறவங்க கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நம்பர் விசிபிள் ஆகலைன்னா நான் ரீட் பண்ணுறேன். 9150081927 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி, சாரி, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பெய்டு சர்வீஸ் விஷ் டு ஜாயின் பெய்டு சர்வீஸ் அப்படின்னிங்கன்னா அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன, எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற தகவலை கொடுப்பேன். அதிலிருந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் கைடன்ஸ் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா அண்டு ஸ்டேட் கோட்டா அப் டு நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கான தகவல் கொடுக்கப்படும். விருப்பமுள்ள மாணவர்கள் மட்டும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? மற்றவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய தகவல்களை, உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே.